கனவு கொட்டாயிருமான்னு எனக்கு பயமா இருக்கு வைதேகி. இது பயமா? இனி எதுக்கு பயப்படணும்? அத நம்ம காதல் கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு, அப்புறம் எதுக்கு பயப்படுறியா? இல்ல வைதேகி, நான் வீட்டு விட்டு வந்தே 2 மாசம் ஆச்சு, ஆனா அவங்க அண்ணன் இன்னும் கல்யாண பேச்சை எடுக்கல, அதுதான் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இது பாரு, தேவையில்லாம அவர் மேல சந்தேகப்படாத. ஏன் ஜாதகம் சரியில்லை, அதனாலதான் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காரு. இத போய் சந்தேகப்படுற? ஆமா, இது சரியில்லை அது சரியில்லைன்னு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருந்தா எனக்கு நாளைக்கு வயசாயிரும். வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது, கருமாறி தான் நடக்கும். என்ன நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதுக்காக இல்லை வைதேகி, உங்க அண்ணன் அது சரியில்லை இது சரியில்லை கடத்திட்டு போயிட்டு இருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா இல்ல கல்லறை கட்டி வைக்கவான்னு தெரியல. இது பாரு, நீ அண்ணன் தான் என்ன நம்பல, நீயும் என்ன நம்பல. இது பாரு, நீ அண்ணன் இல்ல, யாரு வந்தாலும் சரி நானும் நீயும் பிரியவே மாட்டோம், உன்னுடன் போகவும் மாட்டேன். நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும், இது நான் ஒண்ணு கொடுக்குற வாக்கு. ஆமா வைதேகி, நீ சொல்றது சரிதான், நம்ம கல்யாணம் நடக்குன்னா அதுக்கு ஒரு திட்டம் தான் இருக்கு, அதை செயல்படுத்திட்டா நம்ம கல்யாணத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. திட்டமா? நீ என்ன சொல்ற, ஒன்றும் புரியலையே. வைதேகி, தாலி கட்டி கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம்னு அர்த்தம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டா அதுவும் கதை தான் வைதேகி. அதனால அதனால நீ என்ன சொல்ல வர வைதேகி? கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டுகிறவன் தொட்டா தப்பில்லையே. என்னால நீ கர்ப்பமாய் நிக்கணும், அத இந்த ஊர் உலகமே அறியணும். அப்புறம் என்ன, எந்த அண்ணனோட அதிகாரத்தோடையும் நம்ம கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. வா வைதேகி, வா.